வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக செய்தி அறை. சர்வதேச செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க கியூபா உறவில் ஒரு புதிய வெடியல். கம்யூனிச கியூபாவுக்கு அமெரிக்க அதிபர் ஒபாமா விஜயம். தென்னாப்பிரிக்கா தனது தேசிய நல்லிணக்க திட்டத்தை பூர்த்தி செய்துவிட்டதா அல்லது அங்கு இன முரண்பாடு இன்னமும் தொடர்கிறதா? பிபிசியின் சிறப்பு தகவல்கள். ஆபத்து உதவி ஆயுட்கால நட்புக்கு வழி செய்தது. தனது உயிரை காப்பாற்றியவரை சந்திக்க ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணிக்கும் பெங்குவின். அரை நூற்றாண்டுக்கும் அதிகமான காலமாக உலகின் பெரும் வல்லரசின் பரம எதிரியாக கணிக்கப்பட்ட நாடு கியூபா. ஆனால் 1928 கால்வின் கூலிட்ஜ் கியூபாவுக்கு விஜயம் செய்ததற்கு பிறகு இன்று பதவியில் இருக்கும் ஒரு அமெரிக்க அதிபராக ஒபாமா அங்கு விஜயம் செய்கிறார். இரு நாட்டுக்கும் இடையில் கொள்கை முரண்பாடு இன்னமும் தொடர்கிறது. ஆனால் அரசியல் நிலைமைகளில் மாற்றங்கள் வருகின்றன. வணிக வாய்ப்புகளும் தான். வாஷிங்டனில் இருந்து வர 3 மணி நேர விமான பயணம் தான். ஆனால் அதற்கு 50 வருடங்கள் ஆகிவிட்டன. கியூப மண்ணில் அமெரிக்க அதிபர் பல மாத கால கவனமான திட்டமிடலின் பின்னர் இந்த விஜயம் நடக்கின்றது. ஆனால் ஒரு விஷயத்தை அவர்களால் கணிக்க முடியவில்லை. அது கரீபியன் காலநிலை. This is a historic visit. இது ஒரு சரித்திர முக்கியமான விஜயம். புதிய உடன்படிக்கைகள், வணிக உடன்பாடுகளை உருவாக்கவும், இரு நாட்டு மக்களிடையே புதிய தொடர்புகளை பேணவும், என்னை பொறுத்தவரை எமது எதிர்காலத்தை எமது கடந்த காலத்தை விட ஒளிமயமாக்குவதற்கான எனது நோக்கத்திற்கும் கிடைத்த சரித்திர பூர்வமான வாய்ப்பு இது. எங்கும் இருக்கின்ற கியூபா மக்களுக்கு அமெரிக்காவுடன் நல்லிணக்கம் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. பழைய ஹவானாவில் அமெரிக்க அதிபர் ஒபாமாவை பார்ப்பது அந்த தருணம் வந்துவிட்டதற்கான ஒரு சமிக்ஞை. மறுபுறம் பார்த்தால் பல அமெரிக்க நிறுவனங்கள் கியூபாவில் வணிகம் செய்ய வரிசையில் காத்து கிடக்கின்றன. இது ஒரு விவசாய கண்காட்சியின் ஒரு பகுதி. கம்யூனிச நாடுகள் தமது பொருளாதார தீரத்தை டிராக்டர் தயாரிப்பின் மூலமே காண்பிக்கின்றன. ஆகவே உறவுகள் மீண்ட பிறகு ஒரு அமெரிக்க கம்பெனி கியூபாவில் முதலாவது டிராக்டரை விற்கப் போவது என்பது ஒரு நகைமுரண்தான். ஆனால் எல்லோரும் சிரித்துக்கொண்டு கைகுலுக்க தயார் என்று கூறிவிட முடியாது. தம்மை வெண்ணிற ஆடை சகோதரிகள் என்று அழைத்துக் கொள்ளும் மாட்டு கருத்து கொண்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் அவர்களது வழக்கம் போல கைது செய்யப்பட்டார்கள். அதேவேளை கியூபா அரசாங்கம் விரும்புகின்றதோ இல்லையோ, அதிபர் ஒபாமா மாட்டு கருத்தாளர்களையும் சந்திப்பார் என்று அதிபர் அலுவலகம் ஏற்கனவே அறிவித்துவிட்டது. காலத்தால் உறைந்து போன ஒரு இடம் போல பழைய ஹவானா காணப்படுகின்றது. ஆனால் மாற்றங்கள் வருகின்றன, அதுவும் துரிதமாக. அவற்றுக்கான தெளிவான சமிக்ஞைதான் ஒபாமாவின் இந்த விஜயம். தென்னாப்பிரிக்காவில் இனவெறி ஆட்சிக்காலம் முடிவுக்கு வந்து 20 ஆண்டுகளுக்கு பின்னரும் அங்கு இனப்பதற்றம் மீண்டும் உருவெடுத்துள்ளதாக தெரிகிறது. நாடெங்கிலும் உள்ள பல்கலைக்கழக வளாகங்களில் அண்மையில் நடந்த போராட்டங்கள் அங்கு இன மொழி அடையாள பிளவு உச்சத்தை அடைந்துள்ளதை காண்பிக்கிறது. ஆகவே தென்னாப்பிரிக்க நல்லிணக்க திட்டத்துக்கு என்ன நடந்தது? மாணவர் கட்டணம் தொடர்பாகத்தான் முதலில் ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பித்தன. பிறகு பணியிட ஒப்பந்த பிரச்சனைகள் முன்னுக்கு வந்தன. தற்போது பிரிட்டோரியா பல்கலைக்கழகத்தில் ஆப்பிரிக்கான்ஸ் மொழியில் கற்பிப்பது தொடர்பான ஆர்ப்பாட்டங்கள் நடக்கின்றன. இந்த விவகாரம் பிரிவினையை தூண்டும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. உள்ளூர் தேர்தல்கள் இந்த ஆண்டின் இறுதியில் நடக்கவிருக்கும் நிலையில் இவையெல்லாம் ஆரம்பித்திருக்கும் காலகட்டம் திட்டமிடப்படாததாக தெரியவில்லை. பல்கலைக்கழக வளாகத்தில் எழுந்திருக்கும் விவாதம் என்பது தென்னாப்பிரிக்கர் என்பவர் யார் என்பதாக இருக்கிறது. We have to ask ourselves as South Africa, did we complete the reconciliation project? தென்னாப்பிரிக்கர்கள் என்கிற முறையில் நம்முன்னுள்ள கேள்வி, நாட்டில் நல்லிணக்கத்தை நாம் உருவாக்கி விட்டோமா இல்லை என்பதை இந்த இளம் தலைமுறையினர் நம் கவனத்துக்கு கொண்டு வருவதாகவே புரிந்து கொள்கிறேன். இப்போதைக்கு பிரிட்டோரியா பல்கலைக்கழகத்தில் சங்கடமானதொரு அமைதி நிலவுகிறது. 400 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் நல்லிணக்கத்தின் சின்னமான நெல்சன் மண்டேலாவின் சிலை இருக்கிறது. ப்ளூம்ஃபான்டைன் நகரில் முன்பு வெள்ளையர் ஆதிக்கம் இருந்தபோது அமைக்கப்பட்ட சிலைகள் பல வரலாற்றின் எதிர்ப்பாக சிதைக்கப்பட்டு சிதிலங்களாக கிடக்கின்றன. இந்த நகரில் சில வாரங்களுக்கு முன்பு நடந்த பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான ரக்பி போட்டிகள் எதிர்ப்பாளர்கள் மைதானத்திற்குள் புகுந்ததால் கைகலப்பில் முடிந்தது. அது இன வன்முறையாக மாறியதை காட்டும் இந்த படங்கள் இணையத்தில் தீயாய் பரவி வருகின்றன. நெல்சன் மண்டேலா காண விரும்பிய இன ஒற்றுமை இன்னும் இங்கே முழுமையடையவில்லை என்பதற்கான சான்றுகள் இவை. தென்னாப்பிரிக்காவில் மனித வாழ்வு இன்னமும் இன அடையாளத்தை வைத்தே அளக்கப்படுகிறது. நிறவெறி கொள்கை அமலில் இருந்த காலத்திற்கு பின் பிறந்த தலைமுறையினர் அவர்களின் பெற்றோரை விட அதிகமாக கலந்து பழகுகிறார்கள் என்பது உண்மைதான். ஆனால் பொருளாதார காரணிகளுக்கு வெளியே நிறம் என்பது
அரசியல் ரீதியில் இன்னமும் மிகவும் வலுவான ஒரு பிரச்சனையாக நீடிக்கிறது. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். இரண்டு ரஷ்ய ஊடகவியலாளர்களை கொன்றதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள யுக்ரைனிய விமானி நாடியா ஷாவ்சென்கோவுக்கு வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பை ரஷ்ய நீதிபதி படிக்க தொடங்கியுள்ளார். அரச வழக்கறிஞர்களின் வாதத்தை சுருக்கமாக கூறிய ரஷ்யாவின் டொனியட்ஸ்க் நகரின் நீதிபதி ஒருவர் ஷாவ்சென்கோ அரசியல் வெறுப்புணர்வை கொண்டு செயல்பட்டதாக தெரிவித்துள்ளார். இவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று முன்னதாக நம்பப்பட்டது. ஆனால் இறுதி தீர்ப்பு இன்னமும் வழங்கப்படவில்லை என்று செய்தியாளர்கள் கூறுகின்றனர். போர் நடக்கும் ஏமனின் எஞ்சியுள்ள யூதர்களில் சிலரை தாம் மீட்டுள்ளதாக இஸ்ரேல் கூறுகின்றது. ஒரு ரகசிய நடவடிக்கையின் மூலம் சனாவிலும் ரேடா நகரிலும் இருந்து 19 பேர் இஸ்ரேலுக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இவர்கள் சவுதி தலைமையிலான கூட்டணியுடன் போரில் ஈடுபட்டுள்ள ஷியா ஹுத்தி கிளர்ச்சிக்காரர்களிடம் இருந்து ஆபத்தை எதிர்நோக்கியிருந்ததாக இஸ்ரேலிய அமைச்சர் ஒருவர் கூறியுள்ளார். 50 யூதர்கள் அங்கேயே தங்கியிருக்க முடிவு செய்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. சீனாவின் சாங்டாங் மாகாணத்தில் பெரும் சட்டவிரோத நோய் தடுப்பு நடவடிக்கை குறித்த செய்தி அங்கு மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சட்டவிரோத நோய் தடுப்பு திட்டத்தில் 100,000+ சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் 24 மாகாணங்களும் நகரங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உள்ளூர் ஊடகங்கள் கூறுகின்றன. தமக்கு அந்த திட்டத்தில் சம்பந்தமில்லை என்று அதிகாரிகள் கூறிய போதிலும் அந்த திட்டத்தால் ஒரு சிறுவன் உயிரிழந்ததாக திங்களன்று வந்த செய்தி மேலும் கோபத்தை தூண்டியுள்ளது. தென்கிழக்கு பிரேசிலில் தனது வீட்டுக்கு அருகே கடற்கரையோரமாக கரையொதுங்கிய ஒரு பெங்குவினை ஜாவோ பெரிரா டி சூசா பார்த்தபோது அது ஒரு இனிய நட்பின் ஆரம்பம் என்று அவருக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆனால் அது ஒரு அழகான நட்பு. பிரேசில் கடற்கரையை ஒட்டிய சிறு தீவான ஐலா கிராண்டேவின் கடற்கரை இது. இந்த தீவில் இருக்கும் கிராமத்தைச் சேர்ந்தவர் பெரிரா டி சூசா. 2011 ஆண்டு இங்கே மணலில் பெட்ரோலிய எண்ணெயில் மூழ்கிய நிலையில் ஒரு பெங்குயினை கண்டார். அதை சுத்தப்படுத்தி பராமரித்தார். டிம் டிம் என்று பெயரும் வைத்தார். அப்போது முதல் அந்த பெங்குயின் அவரை பார்க்க வீடு தேடி வருகிறது. இதை தன் குழந்தைகளில் ஒன்றைப் போல நேசிப்பதாக கூறுகிறார் டி சூசா. டிம் டிம் தென்னமெரிக்க மெகலானிக் ரக பெங்குயின். இங்கிருந்து தெற்கே சுமார் 3000 கிலோமீட்டருக்கு அப்பால் தென்னமெரிக்காவின் முனையில் இருக்கும் குளிர்ச்சியான பான்டகோனியன் கடலே இதன் இயல்பான வாழ்விடம். திடீரென்று வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் இது கடலுக்குள் காணாமல் போகும். ஆனால் மீண்டும் மீண்டும் டி சூசாவின் வீட்டை தேடி வந்துவிடும். 71 வயது முன்னாள் செங்கற்சூளை பணியாளரான டி சூசாவுக்கு இது செல்லப்பிள்ளை. தனது குடும்பத்திற்குள் இந்த மனிதர்களும் அடக்கம் என்று டிம் டிம் நம்பக்கூடும் என்கிறார் உள்ளூர் விலங்கியலாளர். அதே சமயம் டிம் டிம் இங்கே வரும் காலகட்டம் என்பது இனப்பெருக்கம் செய்யும் காலகட்டம் என்பதால் டி சூசா தரும் இலவச மீன்களுக்காக மட்டும் அது இங்கே வரவில்லை என்கிறார் வேறொரு விலங்கியல் நிபுணர். காரணம் எதுவானாலும் இந்த தீவின் மக்களோடு பழகுவதில் டிம் டிமுக்கு சந்தோஷம்தான். அது மட்டுமல்ல, இந்த கிராமத்தின் மக்கள் தொகையை 1300 1301 உயர்த்தியிருக்கிறது டிம் டிம். தங்கள் கிராமத்தின் சின்னமாக டிம் டிம் மாறியிருப்பது கிராமத்தவர்களுக்கும் மகிழ்ச்சியே. கிராமத்தவர்கள் தனக்கு கொடுக்கும் விருந்தோம்பலை டிம் டிம்மும் வெகு ஜோராக ரசித்து அனுபவிக்கிறது. மெகலானிக் ரக பெங்குவின்கள் பிரேசில் கடற்கரைக்கு வருவதே அபூர்வம். அதிலும் அபூர்வம் மனிதர்களுக்கான ஷவரில் குளிக்கும் பெங்குயின். நிறைவாக, சமூக வலைதளமான ட்விட்டர் தனது 10th நிறைவை கொண்டாடுகிறது. அதன் நிறுவனர்களில் ஒருவரான ஜாக் டார்சி முதலாவது ட்வீட்டை அனுப்பி இன்று 10 கடந்துவிட்டன. இன்று தினமும் சராசரியாக 50 ட்வீட்டுகள் அனுப்பப்படுகின்றன. அந்நிறுவனத்தின் மதிப்பு $25 பில்லியன். எனினும் ட்விட்டரில் புதிதாக சேர்பவர்களின் எண்ணிக்கை குறைவதால் அதன் மதிப்பு குறைவதாகவும் பார்க்கப்படுகிறது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே லண்டனில் பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.